வெல்கம் டு பப்ஜி. தமிழ் அடிச்சாலும் நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா சோலோ ஸ்டுடியோல ஒரு சூப்பரான வேற லெவல் கேம்ல பார்க்க போறோம். கண்டிப்பா அந்த கேம்ல உங்க எல்லாத்துக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எப்போ தான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. ரெகுலரா பாத்தீங்கன்னா பப்ஜி லைட்ல தமிழ்ல கேம்ல வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம டெய்லி கேம்ல வீடியோ நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க் யாராச்சும் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தோம். அந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்த 700 பேத்துல யாருமே கண்டுபிடிக்கல. சோ அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சொல்றேன். இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்ளே பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க் அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ லேண்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி தான். ஃப்ளைட் போன டேரஸில் ஒரு நல்ல ஃபைட்டிங் பிளேஸ் அந்த ஃபேக்ட்ரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மொதல் ஃபேக்ட்ரி தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இறங்கினா ஆனால் ஒரு பிளேயர் கூட பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வர கிடையாது. அப்புறம் அங்கே தேவையான லூட்லாம் அடிச்சுட்டு அங்கே இருக்க கார் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லேஜ் சைடு வந்தேன். வில்லேஜ் ரைடு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு அப்படியே போகிற பக்கம் ஒரு நசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு முன்னாடி இன்னொரு வில்லேஜ் இருக்குல்ல, அந்த வில்லேஜில் போகலான்னு சொல்லி போனேன். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா காரை அப்படியே பரட்டி போட்டுச்சு. பரட்டி போட சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிளேயர் நாக்காய் போயிட்டு இருந்தப்ப அவனையும் பார்த்தீங்கன்னா தலதலே அடிச்சு முடிச்சு விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றுற பிளேயரையும் பார்த்தீங்கன்னா தலதலே அடித்தோம். அவன் நம்மள்ட்ட அடி வாங்கி கவர் என்ன அழகாக எடுத்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறான். நீங்களே பாருங்க, எம்போர் ஸ்வைப் பண்ணி அடிச்சப்போ பார்த்தீங்கன்னா அவனு சேர்த்து போயிட்டான். அடுத்த செகண்ட் எம்எல் ஒரு புள்ளட் போட்டோடனே அடிச்சு இன்னொரு பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்க்கல, ஒரு பாட்டு தான் சரி ஓகே. அந்த பாட்டு அடிச்சுட்டு இங்கே பாட்டு மரம் ரெண்டு பேரோட கில்லியும் பார்த்தீங்கன்னா நமக்கு போனஸாக கிடச்சிது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு 4 கில் எடுத்துருக்கோம். அவனோட தேவன லூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பினேன். முன்னாடி ஜீப் மாற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் பக்கம் வந்தேன். ஸ்டேடியம் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கெட் ஒரு பாட்டு இருந்துச்சு. இந்த பாட்டை அப்படி விட்டு எடுத்து சாவடிக்கலாம்னு நினச்சி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து டப்புன்னு குத்திட்டேன். எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை சாவடிக்கணும்னு நினச்சாச்சு. சாவடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா சென்டர் விட்டுட்டு இப்படி ஒரு காமெடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டடா வந்து சாவாப்பில் வீலில் பார்த்தீங்கன்னா எழுந்து போல உருண்டு வந்து மாட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டிட்டாப்பில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போகிற பக்கம் ஒரு ஆள் தழுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு அடுத்து அவன் டீம் இப்படி தான் வரும்னு தெரியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா எம்ஃபோர் கையில் வச்சுட்டு அவன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் போட்டு அடிச்சதில் பார்த்தீங்கன்னா அவனு செத்து போட்டான். இந்த ரெண்டு டியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக விளாண்டானுங்க. பட் கொஞ்சம் பொறுத்திருந்து கொஞ்சம் நினைச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிருந்துருக்கலாம். கீழே அடுத்த சமயம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பாட்டு வந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுத்து விட்டேன். முடிச்ச அளவுக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கேம்ல கொடுக்கணுன்றதாக கொடுத்துருக்கேன். ஏன்னா தேவையில்லாத போர்ஷன்லாம் ரொம்ப போர் அடிக்கலையா, அதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த கில்லெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்களோட தேவையான லூட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பலான்னு வண்டி எடுத்துட்டு கிளம்ப. அதே சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா ஆத்துக்கிட்டு ஏதோ ஒரு தலை அப்படியே தெரியுமா இருந்துச்சு. பிளேயர் பாட்டம் தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு இந்த கிளி கன்ஃபார்ம் பண்ணிட்டு மொத்தம் 9 கிலோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு கிடச்சிருக்கு. பாட்டு நிறைய அடிச்சிருக்கோம், பிளேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சிருக்கோம். பட் ஆனால் என்னென்னலாம் எனக்கு யாரும் தெரியல. சரி ஓகே, எனவே அதெல்லாம் எல்லாம் இருக்கட்டும். கேமுனா வந்தீங்கன்னா பாட்டும் வரும், பிளேயர் வரும், இது எல்லாமே கலந்து வரும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சென்டர் ஓடிட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா நசுக்கிட்டு ஜன்கேட் பக்கம் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அந்த ஜன்கேட் போய் ஸ்ட்ரெயிட் அந்த ரோஸ் கால் பண்ணி குத்துவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் இவன் அடிக்கிற சமயம் லெஃப்ட்லேருந்து இவன் அடிச்சுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம போகிற இந்த பில்டிங்கிட்ட எனிமே இருக்கான், பின்னாடி பில்டிங்ல எனிமே இருக்கான். பின்னாடி பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சரியான அடி கொடுத்துறேன். சரி ஓகே, அந்த காமெண்ட் போய் நிற்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் நான் ஒருத்தர் நினச்சேன். இங்கே ரெண்டு டியோ இருக்கானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு டியோ இல்லை, ஒரு டியோவில் ரெண்டு பேர் இருக்கானுங்க. சரி ஓகே, இங்கேருந்து ஒரு நேரம் கனெக்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். இதில் தான் நாக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டேன். லைட்டாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் மட்டும் தான் விழுந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல இருந்து அடிக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். உள்ள போயிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா பின்னாடி இருந்து ஓப்பன்ல இருந்து எவனா அடிச்சிட்டானா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். சரி கீழே நேரம் பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இந்த படிக்கட்டில் போயிட்டு மேலே தூக்கி போடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படியே போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சோம் தெரியல போட்டேன். ஆனால் அது நேரம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வெடிக்கவே கிடையாது. இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேஞ்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு காலி பண்ணிட்டு நம்ம ஜீப் எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போனால் அந்த ஜீப்பை பார்த்தீங்கன்னா புகை புகைன்னு புகைச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஜீப் இந்த அளவுக்கு மோசமாக வெடிஞ்சதுக்கான காரணம் பிளேயரா இல்லை ரெட்ஜோனானு கூட தெரியல. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கொஞ்சம் சேஃபாக போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் இருந்துச்சு. இந்த ரிஜ்ஜுக்கு மேலே இருக்க அந்த ரெண்டு பில்டிங்கில் ஏதோ ஒரு பில்டிங் போயிட்டனா கூட சேஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜ்ஜுக்கு மேலே ஏறிட்டுருக்கேன். ரிஜ்ஜுக்கு மேலே ஏற சேமிட்டு பார்த்தீங்கன்னா சரி லெஃப்ட் சைடில் மரத்தில் கவர் எடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க பில்டிங்கில் ஏதோ ஒன்று இருக்கானா அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கலாமா நினச்சேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேர் ஓடி இருந்தாப்ல. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா 6x போட்டு பார்த்தீங்கன்னா டிபியில் அடிக்கிறேன். ஒரு சில புல்லட் மேலே கனெக்ட் ஆச்சு. பட் ஆனால் இப்போ நான் ஃபயர் பண்ணி காட்டிடல. அந்த வீட்டுக்காரனே எனக்கு எய்ம் வைப்பான். இப்போ லெஃப்ட்டில் இருக்க இந்த வீட்டுக்காரன் எனக்கு எய்ம் வைப்பான். இந்த இடம் ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க இந்த முன்னாடி ரோஸ் கால் பில்டிங் போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போகிறப்பட்டேன். வண்டினா ஸ்கேட் போர்டு, ஸ்கேட் போர்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணி பார்க்குறேன். ஏதோ ஒரு பிளேயர் எங்கே தெரியும் ஆனால் அந்த கேப்பில் அடிக்க முடியுமா சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு பிளேயர் கூட ஒழுங்காக தெரிய மாட்டானுங்க. அந்த பஞ்சாயத்தில் கரெக்டான பாயிண்ட் விட்டு பேசும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷன் விட்டு அதுக்கப்புறம் இனிமே அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன். நானும் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் இந்த சேனல் எங்கே தெரியலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கோப் பண்ணலாம் பார்க்குறேன். ஆனால் ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எனிமே இருக்கிறதே ஒழுங்காக தெரிய மாட்டுது. வியூ வந்து காட்டிக்க விட மாட்டானுங்க. அந்த மாதிரி தான் கரெக்டாக விளையாடுறாங்க. ஒரு நல்ல பிளேயராக நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக தலை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு 6x எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு பார்க்குறேன். ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா துளி கூட தெரியாதா, டேப் பண்ணே அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒருத்த லூட் அடிக்கிறதா வந்தான். அவனை அடிச்சிருக்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா மலை மேலே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் பொருள் இருந்து பயங்கரமாக ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அடிச்சு என் லைஃப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா குறைச்சிட்டான். இப்போ நான் டிபி ரீலோட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சுற்றிட்டு நம்ம எதாவது கொஞ்சம் சேஃபாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். நான் திருச்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனிமி வரானா இல்லை என்ன பண்ணுறானான்னு தெரியல. ஏன்னா என்னை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அடிச்சவன் என்னை ஏறி பார்த்தீங்கன்னா அடிக்கிறது ட்ரை பண்ணுவான். நான் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் மூவ் பண்ணி
உள் பக்கம் போயிடும். அந்த பெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டோம்னா எல்லா பக்கத்தில் நான் கவர் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவருக்கு படுத்துக்கிட்டேன். இப்போ நான் பெயின் கலர்லாம் போட்டு எனர்ஜிலாம் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு நான் ரொம்பவே சேஃபாக இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜோன் வரப்போது, இந்த ஜோன் தான் நமக்கு வந்து முடிப்பணும். யார் ஜெயிக்கிறாங்க என்னன்றது, இந்த ஜோன் அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேயர் அந்த ரிஜில் இருந்தாலே அவன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கோப் பண்ணி டிபியில் பயங்கரமான ஒரு ஸ்ப்ரே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நாக்கானா என்று இவனை பார்த்தீங்கன்னா நம்மளால் முழுசாக கில் பண்ண முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ரிவ்யூ ஆயிடுவான். நம்ம இவன் வந்து சேம் டைமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த பில்டிங் யாரும் பார்த்தீங்கன்னா என்ன அடிக்கிறது அப்படியே ட்ரை பண்ணுறான். ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது காட்டுது. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணி அவன் அடிச்சாலும் அதே டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா இவன் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் தலை காட்டுக்கு மாதிரி தெரியுது, நான் அடிக்கிறேன். ஆனால் ஒரு சில பிளட்டு கூட பார்த்தீங்கன்னா மேலே படலை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான டைம் கிடையாது, இதில் நம்ம அடிக்கக்கூடாதுன்ற எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா படுத்துட்டு ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டு ரெடியாக இருப்போம், எந்த ஒரு ஃபைட்டுக்கு இருந்தாலும் ரெடியாக இருப்போம், வந்தால் மட்டும் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்கட்டில் பின்னாடி இருந்தாலும் அந்த ரோஸ் கால் பில்டிங்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டிஎம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃப்ளார் அடிச்சிருந்தாங்க, அந்த ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா பிஆர்டிஎம் வந்திருக்கு. சரி ஓகே, இவங்களை பட்டு எப்படியாவது அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டாப் போனேன். ஃபுல் டாப் போனால் ரெண்டு பக்கம் தடி பண்ணல அப்படின்னு சொல்லி டக்குன்னு கீழே குச்சிட்டேன். கீழே குச்சோடனே பார்த்தீங்கன்னா இவங்க என்னோட பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் கீழே இருக்கிறது தெரியல, மறுபடியும் அதே மாதிரி ஃபஸ்ட்டில் ஒருத்த வீல் எழுந்து போன மாதிரி சீக்கிரம் பாருங்க, மறுபடியும் இதே மாதிரி இங்கே ஒருத்த சீக்கிரான் ஹெவி வெஹிக்கிளில் மாட்டினா எப்படி தம்பி நான் வேகமாக வரலன்னா கூட பார்த்தீங்கன்னா நீ ஒரு நாளே செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா அழுத்தி முடிச்சுட்லாம். அது அழுத்தி கீழே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்டையை போட்டுட்டான். அவனோட டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னை வந்து இங்கே வந்து ஹெச்பி குறைச்சிட்டு இருக்கான். எனக்கு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் இல்லையாடுது. நான் அடிச்ச கீழே கண்ணு முன்னாடி பார்த்தவன இன்னொரு ஆட்டையை போட்டு போடுறான், இன்னொரு அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அசால்ட்டாக மேலே போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கான டைம், ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். ஹீல் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை, பகலில் இந்த ஸ்டாக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குள்ள வந்துட்டேன். இப்போ தான் எந்த ஒரு ஃபைட்டு எடுக்க வேணா நம்ம இந்த மாதிரி தான். ஸோ எந்த ஒரு பிளேயராக நம்ம பக்கத்தில் வரட்டும், அதுக்கப்புறம் அடிச்சிக்கலான்றதை நான் வெயிட் பண்ணிருக்கேன். பட் இங்கே ஒரு என்ன ஒரு ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரோட வியூவும் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஈஸியாக வந்து என்னை பார்த்துருவாங்க. பட் நான் இங்கே எங்கேயும் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா டைமில் வெடிபாம குக் பண்ணி போட்டானுன்னா கண்டிப்பாக நேரில் பார்த்தீங்கன்னா நான் சாவதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த பில்டிங்கில் பக்கத்தில் கல்ல ஒருத்தன் அவன் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு என் வாய்க்கு முன்னாடியே போடுவான். இப்போ ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது நடக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா பக்கத்தில் இருக்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாக்கு சந்து இருக்குது, இதில் நேரத்துக்கு போடணும்னு யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பேசிக்காக எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் ஓகே நேரத்துக்கு உள்ள போட்டால் சித்துருவா சின்ன ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி மூஞ்சு முன்னாடி வந்து விடிக்குது. அவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு பிளேட் கூட பார்த்தீங்கன்னா சரி அந்த நேடு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உள்ள வந்து கனெக்ட் ஆகல. சரி ஓகே, மேலே ஏற அடிச்சாலும் சொல்லி நினைக்கிற பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இனிமே இல்லை, சரி இல்லடா அப்படி சொல்லி நினைக்கிற பார்த்தீங்கன்னா கீழே மேலே இருந்து வந்துட்டான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ரைட் நவுறான், அவனும் நவுறான், நல்ல மூமெண்ட் நல்லா மிஸ் ஆனால். பட் ஆனால் நம்மள்ட்ட வந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நல்லா டெட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவனு சத்துட்டான். இப்போ அவன்ட்டு இருந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கட் எடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிருக்கேன். இப்போ ஃபைனல் ஜோன் பார்த்தீங்கன்னா குறுக்கிடுச்சு, ஜோன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம முடிப்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நாலு மணி ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர்லேயும் ஒருத்த பார்த்தீங்கன்னா ஜோனில் வந்து உடையாந்துட்டு தான் அவுட் ஆஃப் ஜோனில் புனித்தலை கிட்டு வச்சேன். அடுத்து எம்போர் சைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு புள்ளட் அடித்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு சாவு, நீ யார் ராக்கோமாளி குறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இந்த கேமில். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாவன்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னை குறுக்கு பொந்து ஒருத்தர் அடிச்சிட்டான். சரி ஓகே, இவனு ரெண்டு பேர்ல யாரா சாவறாங்க, இப்போ என்ன அடிச்சோ சாவறானா இல்லை இன்னொருத்தன் அடி வாங்கி தப்பிச்சு போனால அவன் அடிக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கரெக்டாக நம்மள்ட்ட தப்பிச்சு போனே பார்த்தீங்கன்னா எஸ்டோலுக்கு வச்சு ஒரு போட்டு போட்டு இந்த மேட்ச்சில் அவன் ஜெயிச்சிட்டான். பட் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு பிளஸ் தான் கிடைச்சோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இனிமே இந்த கேம் பிளே உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புறேன். அது இல்லாமல் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் இருந்துச்சு, அது யாருமே முடிக்கல. அது என்ன டாஸ்க்ன்றதை இப்போ சொல்கிறேன், இந்த கேம் பிளேல என்ன டாஸ்க் இருக்குது அப்படின்றதையும் நான் அதில் சொல்கிறேன் தெளிவாக. இது நேற்று போட்ட கேம் பிளே உடைய கிளிப்பை தான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டாக இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் அடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 3.8 செகண்டில் நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மெசேஜ்லாம் போடவில்லை, இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த ஒயிட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் சிம்பிளே மறைச்சிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துட்டே இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் மறைஞ்சு வந்திருக்கும், ஒன்று மறைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது யாருமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கல. ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்த கேம் பிளேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டு மறுபடியும் வந்திருக்கும். அது என்னன்றதை அது அடுத்த வீடியோ நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா பார்ப்போம். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக சொல்லிங்கிறத நம்புறேன். நீங்கள் இதில் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இந்த கேம் பிளே வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களை நான் பின் பண்ணி வச்சுருவேன். இப்படி நாங்கள் இந்த டாஸ்க்கு ஜெயிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் இருக்குது, ஸ்மால் கிஃப்ட் தான், ரொம்ப பெருசாக இல்லை. என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் நேரில் வந்து தர ட்ரை பண்ணுறேன், இல்லைனாலும் உங்களுக்கு கிஃப்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா லைவ் வர முடியும்னு நான் நம்புகிறேன், ஏன்னா என் நெட்ஒர்க் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்ததுக்கு. நன்றி ப்ரோ.